வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்மளோட ஊர்ல மீன்கள் எல்லாம் எப்படி விற்பனை செய்யறாங்கன்றத இந்த வீடியோல நீங்க தெளிவா பார்க்கலாம். கோவில்பட்டில இருந்து ஒரு நண்பர் உங்க ஊர்ல மீன் எல்லாம் விற்பனை எல்லாம் எப்படி நடக்குன்றத தெளிவா ஒரு வீடியோ போடுங்க நண்பான்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம பெரிய மீன்கள்லாம் வந்து கரெக்டாக சாயந்தரம் டைமில் வரும். அந்த மீன்கள் எல்லாத்தையும் வண்டிக்காரங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க பெரிய வியாபாரிங்க. இந்த மீன்கள் வந்து சிறு வியாபாரிங்கள்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி எப்படி வாங்கிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர் கோலாவாலைக்கு போயிட்டு கோலா மீன்களை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நார்மலாக ஒரு படகுன்னு எடுத்துக்கிட்டனாலே நான் அவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வலையை கொண்டு போவாங்க. ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி வலையை கொண்டு போயிட்டோன்னா மீன்கள் ஒரே மாதிரி மீன்கள் வந்துச்சுன்னா சுத்தமாக விலையே போகாது. இப்போ ஒருத்தர் பார்த்திங்கன்னா சங்கரா மீன் பிடிக்க வலை எடுத்துகிட்டு போனாங்கன்னா, இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா கோலா மீன் பிடிக்க, இல்லை காணாங்கழுத்த மீன் பிடிக்க, அதே போல் இறால் பிடிக்க, அந்த மாதிரி மாற்றி மாற்றி நிறைய வலை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி போயிட்டு இப்போ படகெல்லாம் வந்துட்டுருக்காங்க. ஸோ எந்தெந்த படகில் வந்து எவ்வளோ மீன்லாம் மாட்டியிருக்கு, என்னென்ன மீன்லாம் பிடிச்சிட்டு வராங்க, அந்த மீன்கள் எல்லாத்தையும் எவ்வளோக்கு விற்கிறாங்கன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருக்கேன். நம்ம ஊரில் எப்படி இந்த மீன்களை விலை நிர்ணயம் பண்ணி எந்த மாதிரியெல்லாம் வந்து மீன் வாங்குகிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக காமிச்சிருப்பேன். பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட படகு வந்துட்டுருக்கு. ஸோ நம்மளோட படகுல என்னென்ன மீன்லாம் பிடிச்சிட்டு வராங்கன்றது தெளிவாக காமிச்சிட்டு இந்த மீன்களை எப்படி விற்கிறாங்க, எவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வேலை மீன் பிடிச்சிட்டு வரது மட்டும்தான். நம்ம மீன் பிடிச்சிட்டு வந்துட்டோன்னா நம்ம வீட்டில் இருக்க லேடிஸ், அதாவது நம்ம அம்மா பார்த்திங்கன்னா எல்லா மீன்களையும் விற்றுருவாங்க. விற்கிறது அவங்களோட வேலை தான், அதில் நாங்கள் யாருமே தலையிட மாட்டோம். நம்ம ஊரில் இல்லை, இங்கே சுற்றுப்பட்டு இருக்கிற எல்லா கிராமத்துலேயும் வந்து லேடிஸ் தான் மீன் விற்பாங்க. ஏன்னா அவங்களே நம்ம பிடிச்சிட்டு வர மீனுக்கு விலையை நிர்ணயம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து விலை கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அந்த விஷயத்தில் நம்ம தலையிட்டோம்னா அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, மீன் பிடிச்சிட்டு வர்றதான் அவங்களோட வேலை, விற்கிறதெல்லாம் எங்கள் வேலைன்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சுடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வலையில் ஒரு பேய் கனவு ஒன்று வந்துருச்சு. அந்த கனவை பார்த்தீங்கன்னா ஒரு மீனை எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த மீன் பேர் வந்து நொணலை செய்யன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். அந்த மீனை எவ்வளோ கெட்டியாக பிடிச்சிருக்கு பாருங்கள். இது போல் தான் நம்ம காலையை வந்து ஈஸியாக பிடிக்கும். இது வாயில் ஒரு பல் இருக்கும், கடிச்சதுன்னா செமையாக வலிக்குங்க. நாம் இப்போ பார்த்தது பார்த்தீங்கன்னா இதோட சின்ன சைஸ் தான். நமக்கு கடலுக்கு போனால் எவ்வளோ மீன் கிடைச்சா கட்டுப்படியாகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தூக்கிட்டு வர இந்த ஒரு டப்பா மீன் கிடைச்சா போதுங்க, நமக்கு ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு மீன் கிடைச்சிரும். இவ்வளோ மீன்கள் கிடைச்சாலே போதும் நமக்கு, கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 தேறிடும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வலை போடும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒன்றாவே போவோம். ஆனால் வலை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா யார் சீக்கிரமாக வந்து மீன் கொடுக்குறாங்களோ அவங்க மீன் தான் நல்லா வலை போகும். ஏன்னா வியாபாரிங்க இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க சீக்கிரமாக வியாபாரத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு முன்னாடி வர மீன்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ நமக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா நிறைய படகுகள் வந்துக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா படகுகள் வர கரெக்டான டைம். இப்போ நாங்கள் வந்து ஒரு 3 மணிக்காக போவோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கெலாம் வந்து கரைக்கு வந்துடுவோம். ஸோ இது வரைக்கும் போயிட்டு பிடிச்சிருந்த மீன்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் பின்தங்கி வர மீன்கள் எல்லாமே கொஞ்சம் விலை கம்மியாகவே போவோம். ஏன்னா இருக்கிற வியாபாரிகள்லாம் கொஞ்சம் கிடைக்கிற மீன்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த டைமில் போனால் தான் கரெக்டாக அவங்க வியாபாரத்துக்கு போய் சேர முடியும். ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய மீன்கள் மாட்டிடும், அதே போல் மற்றவங்களுக்கும் கிடச்சிரும். அதனால் பார்த்திங்கன்னா மீன்கள் வந்து வியாபாரிங்க வாங்கினது போக யாருமே வாங்குறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க, ரொம்ப விலை கம்மியாக போயிடும். அதாவது ஒரு நாளைக்கு 1000 ரூபா ஒரு கூடை போகுதுன்னா அந்த கூட 500 ரூபா பாதி ரேட்டுக்கு கம்மியாக வரலாம் பார்த்துக்குங்களேன். அதே போல் ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வலையில் மட்டும் மீன் ஆப்பிட்டுக்கும், மற்ற வலையில் எதுவுமே ஒன்றுமே இருக்காது. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஜாக் பாட்டு மாதிரி நிறைய ரொம்ப ரேட்டாக விற்றுருவாங்க மீன். யாருக்கும் மீன் அந்தளவுக்கு கிடைக்காத டைமில் நிறைய மீன்கள் வந்து விலை போகுங்க. ஸோ அதுதான் இதில் இருக்கிற ரொம்ப கஷ்டமே. இப்போது இந்த படகில் பார்த்திங்கன்னா நிறைய மீன்கள் வந்து கவலையாக வந்து மாட்டிக்கிச்சு. இந்த கவலை மீன்கள் வந்து இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிட்டனாலே ஓரளவுக்கு தான் வந்து வாங்க முடியும், மற்ற மீன்கள் எல்லாத்தையும் வாங்க முடியாது. ஏன்னா வியாபாரிங்க மற்ற மீன்களையும் வாங்கிட்டு கொஞ்சோண்டு போதுமான அளவுக்கு தான் கவலை மீன் வாங்குவாங்க, மீதி எல்லாமே கசார் தான் தெளிப்பாங்க. பாருங்கள் நண்பர்களே, இவ்வளோ மீன்கள் இருந்தால் யாரால் வாங்க முடியும், நீங்களே பாருங்கள். இதே போல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வலைகளை பயன்படுத்தி நிறைய மீன்கள் பிடிச்சிட்டு வருவாங்க. இப்போ கவலை வலைனா கவலை மீன்கள் மட்டும்தான் ஆப்பிடும் அதிகமாக, சங்கரா மீனுக்கு போனால் சங்கரா மீன் மட்டும்தான் ஆப்பிடும். அதே போல் காணாங்கழுத்த மீன் பிடிக்க போனோம், நம்மளுக்கு காணாங்கழுத்த வஞ்சிர மீன்கள் மட்டுமே ஆப்பிடும். இப்போ பார்த்திங்கன்னா மீன் வந்து விற்பனை இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் கூட்டிகிட்டே இருக்குது, அவங்கவுங்க மீன்களை எடுத்து விற்றுட்டே இருக்காங்க. எங்களை பாருங்கள், இது பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் போட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா முழின்னு சொல்கிற சவாஸ் மீன்களை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மீன்களையும் எடுத்துகிட்டு வந்து விற்க போகிறாங்க. இந்த மாதிரி மீன்கள் அதிகமாக வந்துருச்சுனாலே இந்த மீனோட விலை எல்லாமே கம்மியாக, இந்த மீன்கள் எல்லாத்தையும் ஒரு சின்ன கூடையில் கொட்டி அதுக்கு ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி விற்பாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இன்னொரு நண்பரோட வலையில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா குமாரப்பாறை சொல்லப்படுற தோல் கெட்டியான அந்த குமாரப்பாறை தான் அவங்களுக்கு மாட்டியிருக்கு. இந்த மீன்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை அதிகமாகவே ரொம்ப விலை கம்மியாக தான் போவோம்.
இந்த நேரத்துக்கு சுத்தமாக விலையே போகாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ பார்க்குற இந்த இடம் தான் நம்ம ஊர் மீன் விற்கிற இடம். இதில் பார்த்தீங்கன்னா கூடக்கூடிய எல்லா மீன்களையும் கலந்து வச்சுருப்பாங்க. இதில் அவங்க ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி மீன்கள் விற்பாங்க. நம்ம ஊரில் பொதுவாகவே லேடிஸ் தான் மீன் விற்கிறதுனால அவங்க வந்து விலையை சொல்லுவாங்க. பார்மலோட கடற்கரையில் பார்த்தீங்கன்னா கிடைக்காத மீன்களே இருக்காது. வாழை மீன், வஞ்சிர மீன், கோலா மீன் போன்ற நிறைய மீன்கள் நிறைய கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ மீன்கள் இங்கே எடுத்து வந்து வச்சுருக்காங்கன்னு. இந்த மீன்கள்லாம் அதிகபட்சமாக எவ்வளோ விலை போகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூடை பார்த்தீங்கன்னா 5 கிலோ வரும். 5 கிலோனா இப்போ ஒரு கோலா மீன் எடுத்துக்கிட்டேன்னு வச்சிங்களேன், இது 5 கிலோ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. மீன் இல்லாத டைமில் ஒரு 1000 ரூபா போகும். அப்படி இல்லைனா இருக்கிற மீன் அதிகமாக இருக்கிற டைம்களோட 700 ரூபா கூட போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதே போல் தான் ஒவ்வொரு மீன்களும் ஒவ்வொரு மாதிரியான விலை போகும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நம்மக்கிட்ட நம்ம ஊரில் விற்கிற எல்லா மீன்களோட வீடியோவும் ஃபோட்டோஸ்லையும் உங்களுக்கு நான் தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து கடலுக்கு போயிட்டு யாருமே தங்கள்லாம் போக மாட்டாங்க. இங்கே எல்லாமே சிறிய படகு வச்சுருக்கிறதுனால இங்கே மீன்கள் அதிகபட்சமாக ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குது. நீங்கள் இந்த மீன்கள் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தனாலே தெரியும் மீன்கள்லாம் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் தான் தொழில். விடிய கால ஒரு 3 மணிக்கு போவாங்க. அதுக்கப்புறம் காலையில் ஒரு 5-6 மணிக்கெலாம் காலையில் ஒரு 6-7 மணிக்கெலாம் வந்து கரைக்கு வந்துடுவாங்க. அவ்வளோதான் எங்களோட டைமிங்கு. இங்கே பொறுத்த வரைக்கும் எல்லா வகையான நண்டுகள், மீன்கள், இறா, அதுக்கப்புறம் வந்து நிறைய வகைகள் கிடைக்கும். இந்த இடம் வந்து நம்ம ஊர் வந்து கொஞ்சம் நல்ல உள்ளே இருக்கிறதுனால வியாபாரிங்க அதிகமாக வருவாங்க. ஆனால் வந்து சாப்பிட்றவங்க வந்து அதிகமாக வாங்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே லோக்கலில் இருக்கவங்க ஓரளவுக்கு வருவாங்க, மற்றபடி அதிகமாக வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. வியாபாரிங்க தான் ஒரு நேரத்தில் மீன் ரொம்ப அதிகமாக கிடைச்சிடும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை கம்மியாக போவோம். ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு நிறைய வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த மீன்கள்னு எடுத்துக்கிட்டனாலே இந்த மீன்களாக இருக்கட்டும், நண்டுகளாக இருக்கட்டும், இறாகளாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டனாலே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விலை போகிறதுனால நம்மளால் இதுதான் விலைன்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்ல முடியல. மீன்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் மாறுறதுனால நான் இதில் இருக்க மீன்களோட பேர் அதிகமாக நான் சொல்லவே இல்லை. இப்போ பார்க்குற இந்த மீன் பேர் வவால் மீன் சொல்லுவோம் நம்ம ஊரில். இப்போ பார்க்குற இந்த மீன் பேர் சீலா சொல்லுவோம். ஆனால் தூத்துக்குடி சைடெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மீன் பேர் ஊலின்னு சொல்லுவாங்க. இந்த மீன் பேர் நம்ம ஊரில் வந்து நூலனி, வெக்கடை, களவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது பேர் நம்ம ஊரில் வெள்ளை இறால்னு சொல்லுவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350-450-500 வரைக்கும் போகும் விலை. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கோலான்னு சொல்லுவோம். ஆனால் நிறைய ஊரில் முரல்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குற இந்த மீன்கள் பேர் நம்ம ஊரில் கார்வான்னு சொல்லுவோம். ஆனால் வெளியூர்லலாம் விலை மீன் தான் இதுக்கு நல்ல பேர். நீங்கள் பார்க்குற இந்த விதம் விதமான மீன்கள் எல்லாமே நம்ம கடற்கரையில் கிடைக்கும். ஆனால் என்ன, இது ரொம்ப உள்ளே இருக்கிறதுனால அதிகபட்சம் வியாபாரிங்க யாருமே வரமாட்டாங்க. ஆனால் வியாபாரிங்க நிறைய பேர் வர நேரத்துக்கு அதிகபட்சம் மீன் கிடைக்காது. ஸோ ஒரு சில டைமில் சுத்தமாகவே மீனே இருக்காது. ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன்கள் இருக்கும். பாறை மீன், கெண்டை மீனுன்னு சொல்ல போகிற பச்சைக்குட்டி, ஏகப்பட்ட மீன்கள் இங்கே இருக்குதுங்க பாருங்கள். இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட கிடைக்கிற எல்லா மீன்களையும் நான் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருக்கேன். சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கடலை பற்றியோ இல்லை கடல் உயிரினங்கள் பற்றியோ ஏதாச்சும் தகவல் வேணும்னா தயங்காமல் சொல்லுங்கள். நான் உங்களுக்குன்னு ஒரு வீடியோ தயார் பண்ணி போடுறேன். நம்ம வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்கள். முடிஞ்சளவுக்கு எங்களை நாங்கள் திருத்திக்க பார்க்குறோம். இங்கே பார்த்த இந்த மீன்களோட விலை அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 200-250 ரூபா அந்த மாதிரி ஒரு நாளைக்கு போகும். ஒரு நாளில் 100-150 ரூபா அந்த மாதிரி ரேட்டு கூட போவோம். அதுதான் அந்த மீன்களை பொறுத்துருக்கு. நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம நண்பருக்கு ஒருத்தருக்கு மீன் அனுப்புகிறப்போ எடுத்த வீடியோ. அதுதான் இந்த பாக்ஸில் போட்டு நம்ம பேக் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த மீன்கள் எல்லாமே எவ்வளோ தெளிவாக இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை இதுவரைக்கும் தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு ஒரு மிக்க நன்றி.